டு மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனோட டே 13 கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ், மனித உரிமை பிரச்சனைகள். இந்த டாபிக் ரிலேட்டடாக கொஞ்சம் குறைவாக தான் க்வெஸ்சன்ஸ் இருக்குது, அதனால் இது ரிலேட்டடாக ஒரு 3 மார்க்ஸ், ஒரு 8 மார்க்ஸ், ஒரு 15 மார்க்ஸ் வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இங்கே தான் இருக்குது. இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் நமக்கு வந்து யூனிட் 9லேயும் சரி, அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ் ரிலேட்டடாக பாலிட்டிலேயும் சரி நமக்கு டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுடைய ப்ரிலிம்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஹெச்டிஐனா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்டிஐனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இவங்க வந்து ஒரு கண்ட்ரியை வந்து ரேங்க் பண்ணுவாங்க, அவங்க எந்த ரேங்கில் வராங்க, அங்கே உள்ள மனித வளர்ச்சிகள் ரிலேட்டடாக. மனித வளர்ச்சின்றதை எதை பொறுத்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் வருமானம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ்லேயும் கேட்பாங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், பர் கேபிட்டா இன்கம், இதை பொறுத்து தான் ஒருத்தவங்களுடைய ஒரு கண்ட்ரியோடைய மனித வள மேம்பாடு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த கான்செப்டை ஸ்டார்டிங்கில் டெவலப் பண்ணது இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியம். பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட் மஹ்பூப் உல் ஹக், அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென். சென் இவர் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு நமக்கு தெரியும். மஹ்பூப் ஹக்கால் அண்ட் அமர்த்தியா சென் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை வந்து ரெடி பண்ணாங்க. இதை பப்ளிஷ் பண்ணது யூஎன்டிபி, யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2021 இந்தியாவோட ரேங்க் வந்து 131, 189. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் முக்கியம், உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் தான். தேசிய மனித உரிமை ஆணையம், இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதை வந்து என்ஹெச்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அட்டானமஸ் பப்ளிக் பாடி அப்படின்னு சொல்லலாம். அட்டானமஸ் பப்ளிக் பாடினா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் டிபெண்ட்டும், கவர்மெண்ட்டை டிபெண்ட்டு தான் நிறையாவும் இருக்கும். அவங்க சில முடிவுகளை சில கேசஸை தானாக எடுத்தும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு பாடி தான். இவங்க வந்து 12 அக்டோபர் 1993 தான் வந்து உருவாகியிருக்காங்க. எந்த ஓகே, இது வந்து 28 செப்டம்பர் 1993 தான் இதுக்கான சட்டம் போடப்பட்டு 12 அக்டோபர் 1993 தான் வந்து உருவாகியிருக்காங்க. இதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக அந்தஸ்து வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993 அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கு வந்து சட்டப்பூர்வமாக அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. சட்டப்பூர்வமான அந்தஸ்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் படி ஒரு ஆர்டினன்ஸ் இல்லைல்லா ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து ஆட் பண்ணாமல் இருப்பாங்க, பார்ட்டிக்கல் பார்ட் அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கமிஷனாக சட்டப்பூர்வ அந்தஸ்து வந்து கொடுத்துருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் ஆட் ஆகாமல் இருந்தாலே அதை வந்து ஸ்டாட்யூட்டரி பாடின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2006 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 2006 ஆக்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2006, இதில் வந்து சில சேஞ்சஸ் தான் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கான ஒரு டெஃபினேஷன், இவங்க வந்து லைஃப், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் கேரண்டிட் பை த கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம சட்டத்தில் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ் அதில் தான் சில விஷயம் சொல்லியிருக்காங்களே, அதில் இருக்கிற விஷயங்கள் மீறும்போது ஒரு தனிநபரோட வாழ்க்கை சுதந்திரம், சமத்துவம், கண்ணியம், இதெல்லாம் ஒரு தனிநபருக்கு வந்து மீறப்படும்போது இவங்க வந்து தலையிட்டு ரெஸ்பான்சிபிளாக அவங்களுடைய ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதும் ப்ரொமோட் பண்ணுறதான் இவங்களுடைய வேலை. இதான் நம்மளுடைய ஆக்ட் வந்து சொல்லுது. ஸோ இப்போ இந்த கமிஷனுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி மெம்பர் பாடி தான். இதுக்கு வந்து ஒரு சேர்மன், அதுக்கப்புறம் 4 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ பிரசன்ட் சேர்மன் நேமும் தெரிஞ்சுக்கோங்க, அருண்குமார் மிஸ்ரா தான் இதனுடைய பிரசன்ட் சேர்மன். அண்ட் சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா சிஜேஐ, ரிட்டையர்டு சிஜேஐ தான் இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டோட ரிட்டையர்டு சிஜேஐ. அப்புறம் இவங்களுடைய பதவிக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் சிஹெச்ஏஐ அப்படின்னு வரும்போதே அவங்களே வந்து 65 கிட்ட ஆகிதான் வருவாங்க. ஸோ 3 இயர்ஸ் இல்லை 70 இயர்ஸ் ஏஜ் ஆகிற வரைக்கும் இவங்களுடைய பதவிக்காலம். இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் அண்டு ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே
இவங்களுக்கு வந்து சிவில் கோர்ட்டோட பவர் வந்து இருக்கு. அதாவது கிரிமினல் கோர்ட்டு கிடையாது, சிவில் கோர்ட்டு. சில கேசஸ் மட்டும் அவங்க எடுத்து ஒரு சட்டப்பூர்வமான இதை வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம். ஸோ ஜுடிஷியல் கேரக்டர் இவங்களுக்கு வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். மனித உரிமை மீறல் புகார்களை விசாரிப்பதற்காக மத்திய அரசின் அல்லது எந்த மாநில அரசின் எந்த ஒரு அதிகாரி அல்லது விசாரணை அமைப்பின் சேவைகளையும் பயன்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்றுள்ளது. ஒரு மத்திய அரசில் உள்ள ஒரு அதிகாரியோட பவரும் அண்ட் மாநில அரசில் உள்ள அதிகாரியோட பவரும் இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண இவங்களுக்கு வந்து அனுமதி உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கேஸ் நடந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்து 1 இயருக்குள்ளே அந்த ப்ராப்ளம் வந்து இவங்க விசாரிச்சிடணும். அந்த ப்ராப்ளம் நடந்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இவங்களால வந்து விசாரிக்க முடியாது. இவங்களுக்கு அதுக்கான சட்டங்கள் வந்து இல்லை, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு அந்த மாதிரி போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 1 இயருக்குள்ளே விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களால பனிஷ்மெண்ட் தான் எதுவும் தர முடியாது கோர்ட்டு மாதிரி. ஜஸ்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த மாதிரி பரிந்துரை மட்டும்தான் இவங்களால செய்ய முடியும். ஸோ இவங்களுக்கு வந்து எந்த இதையும் பனிஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட வந்து பணம் வாங்கி தராதோ அந்த மாதிரி இதை தான் இவங்களால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆயுத படைகள் அதில் வந்து தப்பு தான் பண்ணி இருந்தாங்கன்னா அதில் விசாரிக்கிற உரிமை இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் இவ்வளோதான் விசாரிக்க முடியும், ரொம்ப டீப்பாக தான் போய் விசாரிக்க முடியாது என்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் பார்ட்டிஸ் ஏதாவது வந்து பிரச்சனை நடந்தாலும் அதுலேயும் வந்து இவங்க வந்து அந்த அளவுக்கு தலையிட்டு வந்து கேட்க முடியாது. ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ் ஒன்றுமே ரொம்ப முக்கியம். சிவில் கோர்ட் பவர், 1 இயருக்குள்ளே இது பண்ணோம், ரெக்கமெண்டரி, அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த அளவுக்கு விசாரிக்க முடியாது, லிமிட்டட் ரோல் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எழுதணும். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ். இப்போ வந்து நம்ம அதனுடைய டெஃபினேஷன் பார்க்கும்போது பார்த்தல இந்தந்த விஷயத்தில் தான் இவங்க வந்து தலையிட முடியும்னு. ஸோ அதுதான் என்னென்ன விஷயத்தில் அவங்க வந்து தலையிட முடியும். ஸோ ஹியூமன் ரைட்ஸை எந்தெந்த விஷயத்தில் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ரைட் இஸ் எ கிளைம் ரெகக்னைஸ்டு பை அ சொசைட்டி அண்ட் என்ஃபோர்ஸ்டு பை த ஸ்டேட். சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்படும் உரிமை கோருதல் அரசால் நடைமுறைப்படுத்தப்படும். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு சோஷியலிஸ்ட் வந்து சொல்லியிருக்கார், பசாங்க்விட். இது வந்து நம்ம இங்கே இந்த டெஃபினேஷன் எழுதணும் இல்லை, நம்ம ஹியூமன் ரைட்ஸ்க்கு முன்னாடி பார்த்த டெஃபினேஷனை கூட எழுதிக்கலாம். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மெயினாக இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் கலவரம், அப்புறம் ஹஷிம்புரா மசாக்கர். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க வந்து தலையிட்டு வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கலவரம் தான் மெயினாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். இதில் வந்து நிறையா மனிதர்கள் வந்து வரம மீறி இருக்காங்க, அவங்களுடைய சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா யூஎனோட டிக்ளரேஷன் December 10, 1948, இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் டே December 10 நமக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் யூஎனும் இதுக்கான ஒரு பிரகடனம் வந்து December 10, 1948 ஹியூமன் ரைட்ஸ்க்காக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இப்படி தான் இருக்காங்கன்றதுக்கான ஒரு உறுதி தான். இதுக்கான மெக்கானிசம் வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே நம்ம சட்டத்தில் இந்தந்த விஷயம் மீறினா ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ ஆகும். அந்த மாதிரி எது எது பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து Article 14, 15, 21, 23, 24 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் டு லைஃபு, அப்புறம் 23, 24 தான் இந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 39A, 39D, 45 இதை வந்து ரைட் டு எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் மீறப்படும் போது ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலை வாங்கினா அதை கூட ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ தான். அதுக்கப்புறம் Article 330, 338 இதெல்லாம் வந்து SC ST-க்கான அவங்களுடைய பாதுகாப்புக்கான ப்ரொவிஷன்ஸ். அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் சொல்லப்பட்ட எல்லாமே இதெல்லாம் மீறும் போது அவங்க வந்து தலையிடலாம். அப்புறம் இதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் சொல்லுது. லீகலாக பார்த்தீங்கன்னா சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் Civil Rights Act 1955, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 ஆல்ரெடி பார்த்தது, அப்புறம் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 இந்த சட்டங்கள் தான் ரொம்ப முக்கியம்.
Commission on SCST, Commission on Minorities 1990, Women Kana Commission 1992, Child Rights Act 2005. So, இதெல்லாம்மே பாத்துக்கோங்க. இந்த சட்டங்கள் தான் மீறப்படும் போது ஹியூமன் ரைட்ஸ் வந்து கேக்கும். இத தவிர்த்து பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் ஆர்டிகல் 14, 15, 16 இதெல்லாம் மீறப்படும் போது, ஏன்னா இதுல வந்து இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி தான் பேசுவாங்க. ஸோ ஆண்கள் வந்து கொஞ்சம் டாமினண்டா இருக்கும்போது பெண்கள் அங்க இதா அவங்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படும் போது அதுல வந்து கேட்கலாம். அப்புறம் பெண்களுக்கான சட்டப்பூர்வமான இது பார்த்தீங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து சக்சஷன் ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், மேட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட். ஸோ இது எல்லாமே திருமண சட்டம், வாரிசு சட்டம், வரதட்சணை தடை சட்டம், மகப்பேறு சலுகை சட்டம். ஸோ இந்த சட்டங்கள் தான் மீறப்படும் போது ஹியூமன் ரைட்ஸ் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி சைல்டு, ஏன்னா சொசைட்டியில் ரொம்ப வல்னரபிள் வந்து விமன் அண்ட் சைல்டு தான். ஸோ அவங்களுக்கான சட்டங்கள் மெயினாக வந்து சொல்லுவாங்க. ஆர்டிகல் 23, 45, 39 F 24. ஸோ இது வந்து ரைட் டு எஜுகேஷன், இது வந்து ரைட் டு லைவ்லிஹுட்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பாலிசி ஃபார் சைல்டு 1974, சைல்டு லேபர் ஆக்ட் 1986, சைல்டு லேபர் பாலிசி 1987, தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை 19. இந்த இதுதான் ரொம்ப முக்கியம். சட்டம் வந்து 86 போட்டிருப்பாங்க, கொள்கை வந்து 87, குழந்தைகள் தேசிய கொள்கை 1974. இதை தவிர்த்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நம்ம பார்த்தது 1993. இது வந்து அசோக் குமார் மிஸ்ரா தான், ஹெச்எல் தட்டு கிடையாது. டேர்ம் வந்து 3 இயர்ஸ் தான், 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 இயர்ஸ் தான் வரும். இது இருந்தாலும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தோம். இதே மாதிரி ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் 1997 வந்து உருவாகியிருக்கும். இப்போ ப்ரெசன்ட் சேர்மன் யாருன்னு பார்த்துக்கலாம். நான் நோட் பண்ணவே இல்லை. நான் ப்ரெசன்ட் சேர்மன் பார்த்துட்டு கமெண்டில் வந்து உங்களுக்கு இது ஆப்ஷன் இது பண்ணுறேன். அண்டு அங்கே வந்து சேர்மன் 4 மெம்பர்ஸ் மாதிரி இங்கே சேர்மன் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டேர்ம் வந்து 5 இயர்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்கில் 3 இயர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து நான் வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சேர்மன் யார் அண்ட் டேர்ம் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் அவங்கள மாதிரி தான் இவங்க வந்து ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அதில் தான் வந்து ஏதாவது வயலேஷன் நடக்கும்போதும் இவங்க வந்து இது கேட்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குது. ஸ்பீடி ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா 4 ட்ரையல் கிட்டே இவங்களுடைய கேசஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ இப்படி தான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து தேவையான ஒரு விஷயம். நல்லா படிங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன், மறக்காமல் கமெண்ட்டில் பாருங்கள். தேங்க்யூ.